ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நல்ல மழை பெஞ்சிட்ருக்க டைமில் சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி மழைக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், மசாலா பூரி. ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பூரி மசாலாவுக்கு ஃபஸ்ட் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையானது பச்சை பட்டாணி. இது காய்ஞ்ச பட்டாணியாக இருந்ததுன்னா முன்னத்த நாளே நம்ம ஊற வச்சு 8 மணி நேரம் மினிமம் ஊற வச்சு எடுத்துக்கணும், இல்லை ஓவர் நைட் ஊற விட்டுடலாம். இது நான் இப்போ குக்கரில் டைரெக்டாக போட்டுட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நான் வைக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கலாம், ஏன்னா எவ்வளோ குழஞ்சாலும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் வேலை. அதனால 3-4 விசில் நான் விட போகிறேன். இப்போ விசில் வந்துருச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லதாக வெந்திருக்கு பாருங்க. அதோட மேல இருக்க தோல்லாம் கூட கலண்டிருக்கு. என்னன்னா நல்லா வேகலைன்னு நம்ம எப்படி மேஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வெந்திருக்கனால நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம கரண்டிலே மசி விட்டாலே போதும். நான் செய்கிறது போலவே கரண்டியில் மசிச்சு விட்டாலே போதும். ரொம்ப குழைய அந்த பட்டாணியோட இது தெரியாத அளவுக்கு விடக்கூடாது, 1-2 இருக்கணும். இப்போ பாத்திரத்தில் நல்ல தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, மசாலா ஐட்டமில் 1 துண்டு பட்டை போட்டுக்கலாம். 1-2 போட்டுக்கோங்க கல்பாசி, ஏன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் 3 போட்டுக்கேன். வெங்காயம் 2-3 சேர்த்துக்கோங்க. உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தயார் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்கன வெங்காயம்னா இதெல்லாம் நம்ம அரைச்சி விட்டு தான் மசால் பண்ண போகிறோம். நான் 3 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு 1 10 பல் பூண்டு, அதே போல் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுலேயே சேர்த்துக்கிட்டேன். இது என்னென்னா எல்லாமே நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரே வேளை ஈஸியாக அரைச்சிடலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கலர் மாறின அளவுக்கு வதங்கினா போதும். 1 பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்துக்கு 1 தக்காளிக்கு சரியான அளவாக இருக்கும். தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் 1 கைப்பிடி அளவு நல்லா சுத்தம் பண்ணின புதினா சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 கை அளவு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டோட காம்பினேஷனும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். புதினா மட்டும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாகிடுச்சுன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப டாமினேட்டாக இருக்கும், அந்த குருமாவோட வாசனை வராது. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சமாக, மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா அதுலேயும் 1/2 அளவு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா பொருட்களும் போட்டிருக்கோம். ஸோ வாசனைக்காக தான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான தீ வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அந்த சூட்டிலே நம்ம போட்டிருக்க பொடிகள் எல்லாமே நல்லா ரோஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா ஆறின பிறகு இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வேணும்னா தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம சட்னி பதத்தில் அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி சட்னி அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் இருந்தாலே ஓகே தான். ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கின அதே பாத்திரத்திலே தான் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அரைச்சி விழுது அதிலேயே சேர்த்துக்கலாம். என்னென்னா மறுபடியும் இது தாளிக்கெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அதே பாத்திரத்திலே அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஜார் கழுவின தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்னா இது திக்கான பேஸ்டாக இருக்கிறதுனால தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இதில் நம்ம இனி சேர்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே போட்டாச்சு ஒரே ஒரு பொருள் தவிர. ஸோ உப்பு மட்டும்தான் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பட்டாணி. நான் பட்டாணி வேக வைக்கும்போது தண்ணி எனக்கு சரியாக இருந்தது. இன்கேஸ் தண்ணியோடு இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க மசிச்சு விட்டுட்டு.
இப்போ தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பட்டாணியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கவனமாக சேர்த்துக்கோங்க. இடையில வேணாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. நம்ம அதுக்கப்புறம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்கள், 10 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. நம்ம புதினாவும் மல்லியும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கடையில் வைக்கிற அந்த மசாலா குழம்போட கலரில் தான் இருக்கும். அண்ட் பட்டாணி கூட கொதிச்சதுனால இன்னும் கொஞ்சம் கூட கரைஞ்சிருக்கு. என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் வச்சா கூட ரோட்டோர கடைகளில் இருக்கிற ஒரு வாசனை தனி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் அஜினமோட்டோ ஒரு சில உப்புகள்லாம் சேர்ப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி சாட் பவுடர் கொஞ்சமாக போட போகிறேன். இது ஓரளவுக்கு அந்த ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இது கூட பிளாக் சால்ட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு சாட் பொடி போட்டுக்கலாம். சாட் பொடி இல்லைன்னா கூட பரவாயில்ல தான். நல்லா நிறைய மல்லித்தலை போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம பூரி செய்ய போகிறோம். இன்றைக்கி இந்த பூரி செய்கிறதுக்காக நான் அப்படியே ரெடிமேடில் வாங்கின பூரி தான் பயன்படுத்த போகிறேன். என்னைக்காவது நமக்கு திடீர்னு சாப்பிடணும்னு தோணும்போது இது கையில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இதெல்லாமே பொரித்து எடுத்துடலாம். இந்த விதமான பூரி வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே உப்பி வரும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். இதுக்கு எண்ணெய் காயம போட்டோன்னா அந்தளவுக்கு உப்பாது. நல்லாவே நல்ல பால் மாதிரி உப்பி வந்துச்சு. நான் சும்மா உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் ஒன்னே ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து போடுறதெல்லாம் 2-3 போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், நல்லாவே உப்பி வருது, பரவாயில்லை. நம்ம வீட்டில் செய்கிறது ஏதாவது போடுறதில் 1-2 தான் நல்ல புசுன்னு வரும். நிறைய இது சப்பி போயிருக்கும். இது பாருங்கள், போட்டதில் 1 மட்டும்தான் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, மற்றது எல்லாமே நல்லாவே புசுன்னு உப்பி வந்திருக்கு. அந்த 1 மட்டும் தான் பாருங்கள், அது மட்டும்தான் ஃப்ளாட்டாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம எப்படி நொறுக்கி தானே சேர்க்க போகிறோம் பூரிக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. நல்ல ப்ரௌனிஷாக பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லாமே தயார் பண்ணியாச்சு. நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட் துருவல் கொஞ்சமாக, அப்புறம் மல்லி இலை, நல்ல பொடியாக நறுக்கின மல்லி இலையோட கொஞ்சமாக ஓமப்பொடி சேர்த்துக்கோங்க, இல்லைனா பொறி கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம செஞ்சிருந்த மசால் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா கடையில் என்னங்க அதை விட இன்னும் ஹைஜீனிக்காக சூப்பராக வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது கூட ஒரு சின்ன ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.